லாரி பேஜின் ஒரு ஐடியா இந்த உலகையே மாற்றியது. அமுதல் அக்குவரை இன்று எதுவானாலும் கூகுளின் உதவி இல்லாமல் அணுவும் அசையாது. நம் தேடலின் அங்கீகாரம் கூகுள். ஒரு தனி மனிதனின் எண்ணம் கனவு இந்த உலகத்தின் தேடலுக்கே பயன்படும். ஒரு நிறுவனம் இந்த உலகின் பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்படும் என்று நிருபி ஆசைகளுக்கு எல்லை எதுவுமில்லை என்று உணர்த்தியிருக்கிறார். லாரி பேஜ் கூகுளின் தாய் நிறுவனமான அல்பபெட் நிறுவனத்தை நிருபிய இருவரில் ஒருவர். அது மட்டுமில்லை, இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் லாரி பேஜின் வாழ்வு முழுவதும் கம்ப்யூட்டரின் ஆதிக்கம் அதிகம். பெற்றோர்கள் கம்ப்யூட்டர் பேராசிரியர்கள். சிறு வயது முதலே கம்ப்யூட்டர் மீது உள்ள ஈடுபாட்டால் பள்ளி படிப்பை முடித்த லாரி மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். தொடர்ந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட்டி படிப்புக்கு சேர்ந்தார். லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகிய இருவரும் இணைந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு திட்டத்துக்காக மேற்கொண்ட ஆராய்ச்சியில் உருவாக்கியதுதான் கூகுள் சர்ச் என்ஜின். 1998 $10 லட்சம் முதலீட்டில் கூகுள் தொடங்கப்பட்டது. கூகுள் தொடங்குவதற்கு முன்னரே ஏராளமான சர்ச் என்ஜின் இணையதளங்கள் இருந்தன. எதை கண்டுபிடித்தாலும் அதை வணிக ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் மற்றும் லாரி பேஜின் சிறப்பான தலைமை பண்பின் காரணமாக இன்று கூகுள் உலகிலேயே மிகப்பெரிய சர்ச் என்ஜின் இணையதளமாக உள்ளது. ஒரு சின்ன கோடோனில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்று உலகமெங்கும் பறந்துள்ளது. கூகுள் என்ற வலைதளத்தை இன்று 300 மில்லியன் பயன்பாட்டாளர்கள் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாளில் கூகுளில் 2 பில்லியனுக்கும் மேற்பட்ட விஷயங்களை தேடி பார்க்கிறார்கள். இணையத்திலேயே அதிகமாக பார்வையாளர்களை கொண்டுள்ளது. இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அல்ல, நொடிக்கு நொடி அதிகமாகிறது. கார்ப்பரேட் உலகில் தொடர் வெற்றி காணும் கூகுளின் இணை நிறுவனர் லாரி பேஜ் தனது 35வது வயதில் மில்லியனர். இன்றும் என்றும் பிசினஸில் நம்பர் 1. ஒருவரது சிந்தனை இந்த உலகத்தின் வாழ்க்கை முறையையே மாற்ற முடியும் என்பதன் நிகழ்கால உதாரணம் கூகுள். இன்டர்நெட் யுகத்தில் தேடல்களின் கடவுள் கூகுள்.